காலில் எவன் இருக்கான், எவன் ஓனர் ஒன்றும் தெரியாது. பான்ஸை யாரா, டிஷர்ட்டில் என்ன பேர் இருக்கிறானு தெரியாது. ஆனால் மும்பை சச்சின் சிவத்தான் ஓட்டு போதும். இந்த ஆர்சிபி மும்பை ஒன்று கூடிடுவாங்க. ராயல் இந்தியன்ஸ் மாதிரி கேட்டாவீங்க. இந்த பாய் இங்கே ப்ளூ சட்டை, இங்கே சிவப்பு சட்டை. மும்பைலாம் பிளே வராது வராது வராது. வந்தால் அவன் கப்படிச்சிருவாங்க. சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் இருக்குது. இப்போ நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க? சிஎஸ்கே தான் ரொம்பவுமே. சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா நாங்கள் குவாலிஃபை ஆகிட்டோம். இப்போ வந்து புது பேஸுக்கு வாய்ப்பு தருவாங்க. இப்போ சாண்ட்னர்லாம் வெளியே வந்திருக்காப்புல, அவர் ஆட வைப்பாங்க. வேறு யார் வேறு உத்தப்பா இருக்கார், அவர் ஆட வைப்பாங்க. குவாலிஃபை ஆகிட்டோம். அந்த மாதிரி செக் பண்ணி நடந்தால் ஒருத்தராக பிடிச்சி ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்துருக்கீங்க. எஸ்ஆர்எஸ் கூட தோனி திரும்ப ஒரு ஆட்டத்தை திரும்ப சிக்ஸ்லாம் அடிச்சு ஆரம்பிச்சார். ஆமாம், இப்போ அதே மேட்ச் நாளைக்கு தொடர்ந்து நினைக்கிறீங்களா? அது எப்போ பண்ணுறது தானே. தோனிக்கு வந்து இப்போ இந்த டீமுக்கு வாய்ப்பு போகிறதே கஷ்டம். நான் டாப் ஆர்டர் ஃபுல்லாக ஆடிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது கீழே லாஸ்ட்டு 2-3 வந்தால் தான் உண்டு. மோஸ்ட்லி டாப் ஆர்டர் ரெண்டு பேர் ஆடிடுறாங்க. அப்புறம் கீழே வந்து ஃபினிஷிங் ரோல் வந்தால் ஜடேஜா என்ன பண்ணுறாரு, தோனி நல்லா பண்ணுவார். அவ்வளோ சரி ப்ரோ. இப்போ உங்களுக்கு சப்போஸ் யார் யார் குவாலிஃபை ஆவான் நினைக்கிறீங்க? இப்போ சிஎஸ்கே ஆயிடுச்சு, டிசி ஆயிரும். அதை தாண்டி வேறு எந்த டீம்? அடுத்து ஆர்சிபி ஆயிரும். இப்போ வந்து கேகேஆர் மும்பையும் போட்டி போட்டுட்ருக்காங்க. அதான் இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்னைக்கு கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா மும்பை கொஞ்சம் ஆபத்து அதிகம். திரும்ப நாளைக்கும் இருக்குது, மும்பைக்கும் இருக்குது மேட்ச்சு, டிசி கூட. ஆ, இனிமேல் மும்பைக்கு வர எல்லா மேட்சும் குயூசின் மேட்ச் தான், ரொம்ப முக்கியமான மேட்ச். எல்லா மேட்ச்சும் ஆடி ஆகணும். ஆடினா ஜெயிச்சிருவாங்க. அவங்க மேப் போடுவாங்க. இப்போ வந்து அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப்போனண்ட் வந்து ஜெயிக்கணும், அவங்க தோக்கணும், டிசி தோக்கணும், டெல்லி தோக்கணும், கேகேஆர் தோக்கணும், பஞ்சாப் தோக்கணும் மேப் போடுவாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு. அவங்க ஆடுறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சரி ப்ரோ. இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரிலாம் கீழே போய் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மும்பை பிளே ஆஃப் பொறுத்த மட்டும் ரெக்கார்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சிஎஸ்கே வரையில் மும்பை உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா? பிளே ஆஃபுக்கில் வந்தால் நல்லா போட்டியாக தான் இருக்கும். உள்ளே வந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. மற்ற டீம்லாம் வந்தால் ஈஸியாக அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளே ஆஃப் ஆள் இருக்காது ப்ரோ. மும்பை வரணும் ப்ரோ. மும்பை வந்தால் தானே ஒரு கிளுகிழப்பாக இருக்கும். இவங்களை உங்களுக்கு முடியும். ஏற்கனவே இந்த ஒரு 4-5 பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஊரில். மும்பை மும்பைன்னு என்ன, மும்பையில் எவன் விளையாடுறான்னு லெவன்ஸில் கூட ஆள் தெரியாது. ஆனால் மும்பைம்பாங்க. லெவன்ஸில் எவன் இருக்கான், ஸ்குவாடில் எவன் இருக்கான், எவன் ஓனர் ஒன்றும் தெரியாது. பான்ஸை யாரா, டிஷர்ட்டில் என்ன பேர் இருக்கிறானு தெரியாது. ஆனால் மும்பை சச்சின் உடனே அங்கே பேர் வாங்க. மொதல் ஆதி காலத்துக்கு பேர் வாங்க, 11 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வாங்க. சச்சின் சச்சினும் வாங்க. அவர்லாம் அது எத்தனை கேப்டன் அங்கே மாறினாயின்னு கூட தெரியாது. ஆனால் மும்பை அது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ப்ரோ. அது மாதிரி தான் இன்னொருத்தர் இருக்காங்க ப்ரோ, தெரியுமா? இப்போ புதுசாக வந்திருக்காங்க ஒரு டீம், இந்த ராயல் இந்தியன்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. ராயல் இந்தியன்ஸ். ஆமாம், அவங்க வேற லெவல் ப்ரோ. அவங்க அதாவது சிஎஸ்கே தான் மட்டும் போதும். இந்த ஆர்சிபி மும்பை ஒன்று கூடிடுவாங்க. ராயல் இந்தியன்ஸ் மாதிரி கேட்டால் அவங்க இந்த பாய் இங்கே ப்ளூ சட்டை, இங்கே சிவப்பு சட்டை போட்டுட்டு போட்டுட்டு போவாங்க. சிஎஸ்கே தோத்துடுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க நிறைய பேர். ராயல் இந்தியன்ஸ் அவங்க இருப்பாங்க ப்ரோ. நாளைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க சிஎஸ்கே? யாரா இல்லை சிஎஸ்கே தான் ப்ரோ. இப்போ திரும்ப கம்பேக் இப்போ மும்பை கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேட்ச்சில்? மும்பை கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்கள அடித்து ஓட விடலாம் மும்பையை. மும்பை வந்தால் கொஞ்சம் அடித்து ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போராட்டி பேருந்து கொஞ்சம் பலமாக இருந்தால் தானே ப்ரோ அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்க எதிரி அவங்களும் நினச்சிக்கிறாங்க. சரி, நம்ம கூட ஒரு 4 பேர் இருக்காங்க மும்பை ஃபேனு, அவங்களுக்கு ஈக்குவலாக பேசணும். அவங்களே வரட்டுமே, வர விட்டு அடிப்போம். கேட்டால் 5-12 சீசன் தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வின்னிங் பர்சன்டேஜை பார்க்க சொல்லுங்கள். அவங்க வின்னிங் பர்சன் அதுக்கும் தெரியாது பாவம் அவங்களுக்கு. இப்போ என்ன சொல்கிறது அவங்களுக்கு? அது மாதிரி ஆளு. நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து மும்பை ஃபேனை கேட்குறப்ப எத்தனை சீரீஸ் விளாண்டுருக்கீங்க, சீசன் விளாண்டுருக்கீங்க, எத்தனை கேப்டனு, எத்தனை பிளேயரை மாற்றிருக்கீங்க, உங்கள் டீமை விட்டு போனவங்க எந்தெந்த டீமில் நல்லா வந்திருக்காங்க, ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க, எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். எங்களுக்கு ஒரே கேப்டனு, இன்னொரு கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, ரெய்னான்னு ஒருத்தர், அவ்வளோதான். அவங்களுக்கு இப்போ இந்த வருஷத்தோட தோனி பேர் வர அப்படிங்கிறாங்களே ப்ரோ. அதான் அப்பிச்சா சொல்லிட்டாங்களே தோனி போக மாட்டாங்கன்னு. அடுத்த வருஷம் ஆடுவார். இந்த வருஷம் கப்பு வாங்கினா அப்புறம் தோனியோட முடிவு போட்டு தான் அந்த போனாரில் இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் அது மாதிரி போக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எதுவும் தெரியல. அடுத்த வருஷம் ஆடுவார்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச்சில் யார் கப்பு கொடுப்பா? ராஜஸ்தான் ஈஸியாக அடிச்சிடலாங்கிறீங்களா எப்படி? யார் ராஜஸ்தான் ஈஸியாக அடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லிவிஸ் நல்லா ஆடி இருக்காப்புல. லிவிஸ் இப்போ படிச்சுனா போதும் தெரிக்க விட்டுருவார். லிவிஸ் கையில் மேட்ச் இருக்காப்போ. லிவிஸ் சாம்சன் டைம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த கௌதம் கம்பீர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னால் அது விளங்கவே விளங்காது. அவர் சும்மா இருந்தால் போதும். ராயல் இந்தியன்ஸா? நீ தான் காமிங்க. அவங்க தான் ராயல் இந்தியன்ஸ். சென்னை சப்போர்ட் பண்ணுறேன். சென்னை தான் ஜெயிக்கணும்னு நம்புகிறேன். போன தாட்டி நடந்த மேட்சில் சென்னை ஜெயிச்சிருக்கோம். எஸ்ஆர்எஸ் மேட்ச் கம்பேக் கொடுத்து பெரிய லெவலில் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேட்ச்? நாளைக்கு அதே மேட்ச் மட்டும் விறுவிறுப்பாக போகணும்னு நினைக்கிறேன். சென்னை மேட்ச்னாலே எப்போ கடைசி வர வரைக்கும் போவோம். அதே மட்டும் விறுவிறுப்பாக போகணும்னு நம்புகிறேன். இப்போ யாராக இருக்க வருவான்னு நினைக்கிறீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு? சென்னை குவாலிஃபை ஆகிட்டாங்க. டெல்லி ஆர்சிபி குவாலிஃபை ஆகிடுவாங்க. மும்பை குவாலிஃபை ஆகணும்னு நம்புகிறேன். பல முன்னாடி இந்த மட்டும் நிலைமையிலேருந்து நிறைய தாட்டி வந்திருக்காங்க. அதனால் மும்பையும் வரும்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போ ஃபைனல் மும்பைலாம் பிளே ஆஃப் வராது வராது வராது. வந்தால் அவங்க கப்படிச்சிருவாங்க. அது அதில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடாது. சிஎஸ்கே தான் வந்த தடவை கப்படிக்கணும். ஏன்னா தலைவர் வேறு ரிட்டையர்மெண்ட் வேறு சொல்லியிருக்கிறாரு.
இல்ல கன்ஃபார்ம் ஆகல மேக்ஸிமம் ஆமா இல்ல மேக்ஸிமம் ரிட்டையர்மென்ட் பத்தி தான் பேசி இருந்தாங்க ஆனா அவங்க மேனேஜ்மென்ட் என்ன முடிவு எடுக்கறாங்கன்னு தெரியல அதனால இந்த தடவை போறப்ப கப் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் போய் பாக்குறது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஃபைனல்ஸ் வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் பாக்க சிசிஆர் ஜெயிச்சலாம் இல்ல அப்படி இல்ல எனக்கு கோலியும் பிடிக்கும் என்னதான் தோனி ஃபேனாக இருந்தாலும் நான் கோலியோட ஃபேனும் வேறு அதனால் ரெண்டு இதுவுமே நல்ல விறுவிறுப்பாக போவோம் அவங்க அவங்களாலும் எனக்கு பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரை ஆனால் எனக்கு வந்து இந்த தடவை சிஎஸ்கே கப் வாங்கினா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் சரி ப்ரோ இப்போ தோனி வந்து வேர்ல்டு கப்பில் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் ஃபைனலில் இப்போ அதே மாதிரி நேற்று ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா தலைவர் ஆடி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கடைசியாக வேர்ல்டு கப்லாம் அதே மாதிரி ஷாட்டு ஆமாம் அதே மாதிரி தான் கொஞ்சம் மாறின மாதிரி அவ்வளோதான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷம் நான்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வேற லெவல் பறக்க விட்டுட்டேன் நேற்று நைட்லாம் சரி ப்ரோ இப்போ யார் யார் குவாலிஃபை ஆவான்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி சிஎஸ்கே ஆயிடுச்சு டெல்லி ஆக போகுது இப்போ வேற எந்த ரெண்டு டீம் வரலாம்னு ஆர்சிபி கேகேஆர் கேகேஆர் ஆமாம் மும்பை மட்டும் வந்துடக்கூடாதுங்கிறீங்க மும்பை வராது ப்ரோ மேக்ஸிமம் ஏன்னா டெல்லியோட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டெல்லியோட ஒரு குத்து கண்டிப்பாக விழும்னு நினைக்கிறேன்